வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சில நாட்களுக்கு முன்னால் நாம் ஒரு செருப்பு கடைக்கு போய் ஒரு சிந்தனை பரிசோதனை செய்தது நினைவிருக்கிறது அல்லவா? ஜிகினா போட்ட செருப்பு, அழகான வடிவமைப்பு கொண்ட செருப்பு போன்றவற்றை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு நம் கால் அளவுக்கு பொருத்தமான செருப்பை மட்டுமே வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சுகமாக சௌகரியமாக வசதியாக நடக்க முடியும் என்று நான் சொன்னதை நீங்கள் இன்னும் மறக்கவில்லையே. ஆங்கிலத்திலே மிகவும் அழகான ஒரு சொலவடை உண்டு, செருப்பு பொருந்தினால் கால்களையே மறந்து விடுவோம். When the shoe fits, the foot is forgotten. பெரிய அளவு உள்ள செருப்பை போட்டு பார்க்கலாம், தப்பில்லை. ஆனால் உடனே கழற்றி விட வேண்டும். சற்று அதிக நேரம் நம் காலில் அது இருந்து விட்டால் அந்த செருப்பு நம்மை கீழே தள்ளிவிட்டு விடும். பல வருடங்களுக்கு முன்னால் அந்த திரைப்படம் வந்தது. ஒரு பெரிய நகரத்தின் கடைத்தெருவில் உள்ள கடைகளில் நடக்கும் அநியாயங்களை பற்றிய கதை அது. படம் அமோகமாக வெற்றி பெற்றது. இந்த அதில் நடித்த கதாநாயகி நடிகை எங்கேயோ சென்று விட்டார். கதாநாயகனாக நடித்த நடிகர் புதுமுகம் மிகவும் இயல்பாக நடித்திருந்தார். ஒரு நாள் அவர் பெரிய நடிகராக வருவார் என்று நான் மிகவும் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த ஒரு படத்திற்கு பின் அவருக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. திரையுலகம் அவரை வாய்க்குள் போட்டு கொதப்பி மென்று தின்றுவிட்டு துப்பிவிட்டது. நடிகரும் மிகவும் பாடுபட்டு பார்த்தார், எந்த பயனும் இல்லை. பிழைப்பு நடக்க வேண்டுமே. தன் தந்தை நடத்தி வந்த பலசரக்கு கடையில் அவருக்கு உதவியாக இருக்கிறார் அவர். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் ஆரம்ப காலத்தில் பலசரக்கு கடையில் வேலை பார்த்து பின்னால் நாடே போற்றும் நடிகராகிவிட்டால், மேடைகளிலே அந்த காலத்தில் நான் பலசரக்கு கடையிலே வேலை பார்த்தேன் தெரியுமா என்று பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம். கேட்பவர்கள் கைதட்டுவார்கள். நம்முடைய அன்பிற்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்கள் நான் கண்டக்டராக வேலை பார்த்தவன் என்று பெருமையோடு சொல்லிக்கொள்வதை கேட்டிருக்கிறோம் அல்லவா? ஆனால் முதலில் ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து விட்டு பிறகு பலசரக்கு கடையில் பொட்டலம் போடும் வேலைக்கு வந்த பின், அந்த காலத்தில் நான் சினிமாவில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன் என்று சொன்னால் முதலில் யாரும் நம்ப மாட்டார்கள். நம்புபவர்கள் கூட நம்மை கொஞ்சம் இளக்காரமாகத்தான் பார்ப்பார்கள். ஒரு காலத்தில் கப்பல் போன்ற காரில் பவனி வந்த செல்வந்தர் இன்று நொடித்து போய் பஸ்ஸில் போகும் பொழுது, நான் அந்த காலத்தில் பென்சில் போனேன் தெரியுமா என்று சொன்னால் பஸ்ஸில் உள்ளவர்கள் சிரிப்பார்கள். இது யதார்த்தம். அப்படித்தான் ஆயிற்று அந்த நடிகரின் நிலை. அவருக்கு ஒரே படம், பல நடிகர்களுக்கு இரண்டு மூன்று படங்கள். அதன் பின் அதே பழைய வாழ்க்கை, இல்லை இன்னும் மோசமான வாழ்க்கை. இந்த செருப்பின் அளவை பார்க்க தெரியாவிட்டால் வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே சரியாக இருக்காது. இன்னொரு சோகமான நீண்ட உதாரணத்தை சொல்கிறேன், கேளுங்கள். 90களிலே சில மருத்துவர்களாக சேர்ந்து ஒரு சிறிய கார்ப்பரேட் மருத்துவமனையை தொடக்கினார்கள். அது சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் நான் தான் பார்த்து கொடுத்தேன். முக்கியமான பதவிகளுக்கு ஆள் எடுக்கும்போது என்னையும் நேர்காணலில் பங்கு கொள்ள சொன்னார்கள், சம்மதித்தேன். மருத்துவமனையின் நிர்வாக அதிகாரி வேலைக்கு, ஏஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வேலைக்கு ஆள் எடுக்க வேண்டும். அந்த மருத்துவமனையின் மருத்துவர்களுக்கு அடுத்து மிக முக்கியமான பதவி அந்த நிர்வாக அதிகாரியின் பதவி. மருத்துவமனையின் அன்றாட நிர்வாகம், தினசரி பிரச்சனைகள், ஊழியர்களை கட்டி மேய்ப்பது, ஓரளவு நிதி நிர்வாகம் பார்ப்பது, அரசுத்துறை அதிகாரிகளோடு பேசுவது, வழக்கறிஞர்கள் தணிக்கையாளர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது என்று 1000 பொறுப்புகள் அந்த பதவிக்கு இருந்தன. இறுதிச் சுற்றில் வந்த 3 பேரை நான் என் அலுவலகத்தில் நேர்காண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த மருத்துவமனையில் முதலீடு செய்த ஒரு மருத்துவர், அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் சொன்னார், ஆடிட்டர் சார், நாங்கள் மிஸ்டர் மாணிக்கத்துக்கு அந்த பதவியை கொடுக்கலாம்னு ஏறக்குறைய முடிவே பண்ணிட்டோம். நீங்கள் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு 3 பேரையும் பாருங்கள், அது போதும். எனக்கு அவருடைய துணி பிடிக்கவில்லை. ஏற்றுக்கொண்ட கடமையை எப்படியாவது ஒப்பேற்றி விடுவோம் என்றுதான் மூவரையும் வரச் சொன்னேன்.
மாணிக்கத்தை தவிர மற்ற இரண்டு பேரும் மிகவும் சாதாரணம். அவர்களோடு நான் அதிக நேரம் செலவழிக்கவில்லை. அவர்கள் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டிருந்தார்கள். மாணிக்கத்துக்குத்தான் பதவியை கொடுக்கப் போகிறார்கள். அவன் எப்படி என்று பார்த்து விடுவோம் என்று என் நேர்காணலை தொடங்கினேன். மற்ற இருவரும் சாதாரணம் என்றால் மாணிக்கம் படு சாதாரணம். அவனால் கோர்வையாக பேசக்கூட தெரியவில்லை. தன் மனதில் இருப்பதை அழுத்தமாக வெளிப்படுத்த தெரியவில்லை. ஆங்கிலத்தில் பிளந்து கட்டுவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தமிழில் தெளிவாக, நேர்த்தியாக, அறிவுபூர்வமாக பேசுவான் என்று நினைத்தேன். எனக்கு பெரிய ஏமாற்றம். மாணிக்கத்தை சில நிமிடங்கள் வெளியே காத்திருக்க சொல்லிவிட்டு மருத்துவமனையின் இயக்குநரை தொலைபேசியில் அழைத்தேன். அவர் சொன்ன மாணிக்கமும் என்னிடமும் வந்த மாணிக்கமும் ஒரே ஆள்தானா என்று உறுதிப்படுத்தி கொண்டு, அந்த ஆளை எப்படி டாக்டர் செலக்ட் பண்ணீங்க என்று கத்தினேன். அவன் சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கள, எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கான். ஆனால் பேச தெரியலையே டாக்டர், பிழையில்லாமல் எழுதவும் தெரியல. இவன்கிட்ட எந்த திறமையும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. மாணிக்கத்தை வேலைக்கு எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன பதவி கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். அவனை ஹாஸ்பிட்டலை எப்படி கூட்டி பெருக்கிறாங்கிறத பார்த்து அந்த ஸ்வீப்பர் வேலையை கொடுக்கலாம். அவ்வளவுதான் முடியும். அதுக்கு மேலே வேறு எந்த திறமையும் அவனுக்கு இருக்கிறதா தெரியல. போங்க ஆடிட்டர் சார், உங்களுக்கு படிப்போட அருமையே தெரியல. அவன் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வரப்போகிறான் பாருங்கள். நான் கதறியதை உதாசீனப்படுத்தி விட்டு மாணிக்கத்தை அந்த மருத்துவமனையின் நிர்வாக அதிகாரி ஆக்கினார்கள். சரியாக 3 வாரங்கள். அவ்வளவு நாட்கள்தான் பதவியில் இருந்தான் மாணிக்கம். பெரிய அளவில் எதையோ சொதப்பிவிட அவனை வேலைக்கு எடுத்த அந்த மருத்துவரே அவனை துரத்தி விட்டு விட்டார். ஆனால் கதை இதோடு முடியவில்லை. இது நடந்து 1 மாதம் கழித்து நான் என் குடும்பத்துடன் ஒரு ஹோட்டலிற்கு சாப்பிட சென்றிருந்தேன். ரிசப்ஷனில் உட்கார்ந்திருந்த இளைஞனை பார்த்து எனக்கு பெரிய அதிர்ச்சி. ஏனென்றால் அது மாணிக்கம். என்ன மாணிக்கம் இங்கே என்று கேட்டேன். ஹாஸ்பிட்டலில் போக சொல்லிட்டாங்க சார், இங்கே ரிசப்ஷனிஸ்ட் வேலை கொடுத்துருக்காங்க. எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவன், அதில் முதல் வகுப்பில் தெரியவன் ஒரு சாதாரண ஹோட்டலிலே ரிசப்ஷனிஸ்டாக இருக்கிறானே என்று எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கதை இதோடு கூட முடியவில்லை. 2 மாதங்கள் கழித்து என்னுடைய ஃபியட் காரின் பேட்டரியை சரிபார்க்க மதுரையின் ஒர்க் ஷாப் சாலைக்கு சென்றிருந்தேன். ஆடிட்டர் சார், 1-5 நிமிஷம் இங்கே உட்காருங்க, உங்கள் வேலையை மொதல் வேலையாக பார்க்க சொல்கிறேன் என்று சொன்னார் கடைக்காரர். அவர் என் நண்பர். கடைவாசலிலே எனக்காக ஒரு சேர் போடப்பட்டது, அதில் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது மாலை 4 அல்லது 4:30 இருக்கும். பக்கத்திலே ஒரு லேத்து பட்டறை இருந்தது. அவர்கள் சாப்பாட்டு நேரம் முடிந்து அப்பொழுதுதான் கடையை திறக்கிறார்கள். ஒருவன் வாளியிலே தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து வாசல் தெளித்து கொண்டிருந்தான். பொதுவாக அந்த வேலைகளை பெண்கள்தான் செய்வார்கள். ஆனால் இவன் ஒரு பெண் செய்வது போல் நன்றாக நேர்த்தியாக செய்தான். பார்க்க நன்றாக இருந்தது. சற்றென்று அவன் என்னை நிமிர்ந்து பார்த்தான். அதிர்ந்து போனேன். அது வேறு யாரும் இல்லை, மாணிக்கம்தான். 50 அறைகள் கொண்ட மருத்துவமனையின் நிர்வாக அதிகாரியிலிருந்து ஒரு சிறிய ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்டாகி இப்பொழுது ஒரு சின்ன லேத்து பற்றையில் வாசல் தெளித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இதுதான் மாணிக்கத்தின் கால்களுக்கு ஏற்ற அளவு செருப்போ தெரியவில்லை. இவன் எப்படி எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை முடித்தான்? அதுவும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றான். மாணிக்கம் செருப்பை தேர்ந்தெடுத்த விஷயம் பெரிய குளறுபடி என்றால், நம்முடைய கல்வி முறை அதைவிட பயங்கரமான குளறுபடியாக இருக்கும் என்றுதான் தோன்றுகிறது. என்ன செய்வது? அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளைப் போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.